உக்ரைனிய போர் கைதிகளை ஏற்றிச் சென்ற ரஷ்ய ராணுவ விமானம் ரஷ்யாவின் பெல்கோராட் பகுதியில் விபத்துக்குள்ளானதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வெளிநாட்டு ஊடகங்களின் தகவலின்படி 65 உக்ரைனியர்கள் உட்பட விமானத்திலிருந்து 74 பேரும் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்காக கொண்டு செல்லப்பட்ட போது விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்படுகின்றது. எலியூஷின் 76 என்ற மேற்படி விமானம் வானத்திலிருந்து விழுந்து தரையில் மோதிய போது வெடித்து சிதறிய காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன. ரஷ்யாவின் S-300 வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்குமான ஏவுகணைகளை விமானம் கொண்டு சென்றதாக உக்ரைன் பிராவ்டா இணையதளத்தை மேற்கோள் காட்டி உக்ரைனின் படை தலைமையகம் தெரிவித்த போதிலும் போர்க்கைதிகள் பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை.